மீட்டர் தண்ணி போதுன்னு வைங்களா, 19 மீட்டர் வரைக்கும் நல்ல தண்ணியா இருக்கும். அந்த கடைசி 1 மீட்டர் என்ன செய்யும்னு கேட்டா, அது மட்டும் அங்கிருந்து 1 மீட்டர் தண்ணியோட சேர்ந்து ரெண்டு மிக்ஸ் ஆகி அதுலயும் சேராது இதுலயும் சேராது. அதை நல்லதுன்னு சொல்ல நல்ல தண்ணியாவும் சொல்ல இயலாது, அதை வந்து கடல் உப்பு தண்ணி அளவுக்கு சொல்ல இயலாது. அப்ப இதுல என்ன ஏற்படுதுன்னு கேட்டா, இது ரெண்டும் சேர முடியாம அல்லாஹ் ஏற்படுத்தின மறைமுக தடையோட சேர்த்து தெரிகிற ஒரு தடையும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து நடுவுல ஒரு தண்ணி உட்கார்ந்துக்கிட்டு இது தடுக்குது, அதை இதை கலக்க முடியாம. அப்ப நல்ல தண்ணீரும் கடல் தண்ணீரும் கலக்கிற இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, கண்ணுக்கு தெரியாத திரை இருப்பதோட உன் கண்ணுக்கு தெரிகிற ஒரு திரையும் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத திரையது இப்ப நம்ம மற்ற கடல்களுக்கு மத்தியில் உள்ள மாதிரியான திரை. கண்ணுக்கு தெரிகிற திரை என்ன, இந்த ரெண்டு தண்ணியும் கலந்து ஒரு தண்ணி உண்டாயிருக்கிறார், அதாங்க செவர். இந்த தண்ணி அந்த தண்ணி கலந்து கொஞ்சோன்னு கலந்து ரெண்டும் ஒரு நடுவுல உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம கண்ணால பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணலாம். அல்லா சொல்றான் பாருங்க, நல்ல தண்ணீரோட கலக்கும் போது ரெண்டு தடைன்னு அல்லா சொல்றான். இவங்க சொல்ற மாதிரி இந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்றானோ அதையவே அல்லா சொல்றான். எப்படி சொல்றான், ஒவ்வொல்லதி மரஜல் பஹரைனி, அவன் தான் இரண்டு கடல்கள்ங்கிறது, இந்த ஆறையும் கடல்னு சொல்லுவாங்க, பெரிய அளவுக்கு போனுச்சுன்னு சொன்னா அதையும் கடல்னு சொல்லுவாங்க. இரண்டு கடல்கள் வந்து ஒன்று சேர வைக்கிறான், ஹாதா அதுபுன் ஃபுராத், இது குடிக்க ரொம்ப மதுரமான அடர்த்தி குறைந்த சுவையான தண்ணீராக இருக்கிறது, ஹாதா மில்ஹுன் உஜாஜ், இது பயங்கரமான உப்பு கடுமையான உப்புத்தன்மை கொண்டதாக இருக்கிறது. இந்த ரெண்டுக்கு மத்தியில் என்ன ஏற்படுதுன்னு கேட்டா, இந்த ரெண்டுக்கு மத்தியில் அல்லாஹ் என்ன ஏற்படுத்துறான்னு கேட்டா, கண்ணுக்கு தெரியாத ஒரு திரையையும் இன்னொரு திரையையும் பாருங்க எவ்வளவு அழகா. அங்க வந்து வெறும் பர்சகங்கிறான், கண்ணுக்கு தெரியாது மட்டும்தான் கடலுக்கு மத்தியில் இருக்கும், கடலும் கடல் தண்ணீரோட மற்ற தண்ணீர் சேர்மையானால் அங்க என்ன ஏற்படுதுங்கிறான். அல்லாஹ் பர்சகன் மட்டும் சொல்லல, அங்க எல்லாம் பர்சகன் தான் இல்ல, நல்ல தண்ணீரோடு கடல் சேர்வதை பற்றி பேசும்பொழுது எப்படி சொல்றான்னு கேட்டா, பர்சகன், ரெண்டுக்கு மத்தியில பர்சகையும் ஏற்படுத்தி இருக்கிறான். பர்சகம் எந்த புலனுக்கும் தெரியாத ஒரு தடை, ஒரு சுவர், மஹஜூரா, இன்னும் வலுவான ஒரு தடையும் ஏற்படுத்தி இருக்கிறேன், பர்சகையும் ஏற்படுத்தி இருக்கிறேன், இன்னொரு தடையும் அது தெரியும் அர்த்தம். இது தெரியாதுங்கிறது பர்சக போட்டுவிட்டா, தெரியுங்கிற ஒரு தடை அங்க இருக்கும் சொல்லி, ரெண்டு தடை அங்க இருக்குதுங்கிற ஒரு வாசகத்தை வந்து 25வது சூராவுல 53வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல நமக்கு என்ன விளங்குது, 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி கடலும் கடலும் சேர்ந்தா என்ன ஏற்படும், கடல்ல வந்து நல்ல தண்ணி சேர்ந்தா என்ன ஏற்படும், அது எப்படி சேராம இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன, இது ரெண்டும் சேராம இருப்பதற்கு எந்த மாதிரியான அங்க செயல்கள் நடக்கிறது, இதையெல்லாம் யாருக்கு சொல்ல முடியுது, இதே வேலையாக இருந்து ஆய்வு செய்து பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தி பெரிய பெரிய கருவிகள் எல்லாம் விட்டு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி ரசாயனங்களை எல்லாம் கலந்து சோதனை கூடத்தில் வச்சு பார்த்து விட்டு இப்படி எல்லாம் இருக்குன்னு சொன்ன இந்த உண்மைய, ஒரு பைனாகுலர் கூட இல்லாத ஒரு காலத்துல ஒரு சாதாரண ஒரு புறப்போக்கில் சொல்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டு போறாருன்னா இப்படி அவர் சொல்லியிருப்பாரு, இதை எப்படி அவர் சொல்லியிருக்க முடியும். அப்ப இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம், இது கண்டிப்பா இது வந்து மனித வார்த்தை கிடையாது, இது வந்து கடவுளுடைய இறைவனுடைய வார்த்தை தான், அப்படி அங்கங்க அல்லாஹ் வந்து இதெல்லாம் சயின்ஸுக்காக அல்ல, இதெல்லாம் சொல்ல மாட்டான், விளங்கிருந்தே விஞ்ஞானத்தை சொல்வதற்காக சொல்ல மாட்டான், அப்படிப்பட்ட இறைவனையா மறுக்கிறீர்கள், அப்படி அல்லாஹ் வந்து அதை எதுக்கு சொல்லுவான், நான் இருக்கிறேன் காட்டுவதற்கும் பயமுறுத்துவதற்கும் தான் அதை சொல்லுவானே தவிர சயின்ஸை சொல்வதற்காக சொல்வதில்லை, போதனை தான். அந்த போதனையில சொல்லும் பொழுதே என்ன செய்வான், அவனுடைய ஆற்றலை சொல்லும், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் தான் இந்த வேலையை செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அவனை பெருமைப்படுத்துவதற்கு ஏற்றவாறு அதை சொல்லிட்டு போயிடுறானே தவிர, மற்றபடி இந்த கடல்ல உள்ள அறிவியல் உண்மையை சொல்வதற்குன்ற தோரணையில் இருக்காது. அப்ப இந்த 55, 19, 20 வசனம், 27, 61 வசனம், 25, 53 வசனம், இந்த 3 வசனங்களையும் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் இது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் என்பது நமக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாம தெரிகிறது. இதை முகமது சொல்லியிருக்க இயலாதுங்க, அவருக்கு இந்த ஞானம் இருக்க முடியாது. 1400 வருஷத்துக்கு முந்தைய இருந்த எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த ஞானம் இருக்காது, 1000 வருஷத்துக்கு முந்தைய இருந்தவனுக்கு கூட இந்த ஞானம் கிடையாது, 500 வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்த மனிதனுக்கு கூட விஞ்ஞானிகளுக்கு கூட இந்த ஞானம் கிடையாது, 200 வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்தவனுக்கு கூட இந்த ஞானம் கிடையாது, 100 வருஷத்துக்கு முந்தைய வாழ்ந்தவன் தான் இதனுடைய ஞானத்தில் ஒரு சின்ன அளவை அடைந்தான், இப்ப அதை முழுமை பெற்றிருக்கிறான். இந்த 14வது நூற்றாண்டுல உள்ள ஒருத்தர் சொன்ன மாதிரி இது இருக்குதா, அல்லது 14வது நூற்றாண்டுக்கு முந்தி வாழ்ந்த அறியாமை கால மக்கள் சொன்ன மாதிரி இருக்குதா, தனக்கு தானே இப்படி நிரூபிக்கிற அதிசயத்தை திருக்குறள்ல பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்,
அதாவது இப்ப நம்ம வானம் இருக்குது, பூமியில வாழ்றோம். இந்த பூமியில இருந்து பார்த்தா நமக்கு மேல ஏதாவது தடுப்போ எதுவும் தடுக்கிற மாதிரி ஒரு கூரையோ பில்டிங்கோ இருக்குதா? இல்ல, ஓபனா தான் இருக்குது. நம்ம பூமியில வாழ்றோம். இந்த கட்டடத்தை நம்ம வாழ்றோம், இங்க கட்டடத்துல தரைன்னு ஒண்ணு இருக்குது, சுவருன்னு ஒண்ணு இருக்குது, மேல வேற ஒன்னு இருக்கிறது. இந்த சுவர் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை பார்க்காம இருக்கிறதுக்கு, நம்முடைய எல்லையை வந்து தீர்மானித்துக் கொள்வதற்கு இந்த சுவர்கள் உதவுகிறது. ஓன்று இருந்துச்சுன்னு மேல இருந்து எட்டி பார்ப்பான், வெயில் வெயில் நம்மளை பார்க்கும், பனி நம்மளை பார்க்கும், அதுல இருந்தெல்லாம் நம்மளை காப்பாத்தணும். அதுக்காக வேண்டி என்ன இருக்குது, இப்படி ஒண்ணு முகடு, இதெல்லாம் இருந்தா தானே வந்து அதை முகடு கூரை கட்டிடம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த நம்ம வாழ்ற இந்த பூமியில நமக்கு தெரிஞ்சு ஓண்டு சூரியனை பார்க்கிற மாதிரி திறந்து கிடக்குது. இங்க இருந்து எதை பார்க்கலாம், சூரியனை பார்க்கலாம், சந்திரனை பார்க்கலாம், எந்த கோள்கள் உங்களுக்கு தெரிகிறது அதெல்லாம் பார்க்கலாம், அதுல இருந்துட்டு உங்களை பார்க்கலாம். இங்க இருந்து இப்படி நேரம் ஒரு கள்ள விட்டு எரிஞ்சுக்கலாம், அது பாட்டு எதுவுமே தடுக்காம சர்ந்து போய்கிட்டே இருக்கும். ராக்கெட்டை விடுறோம், அது மாதிரி கிழிச்சிட்டு மேல போயிட்டே இருக்கிறது. இப்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னா மேல என்ன மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? மேல ஒரு தடையோ, உங்களுக்கு ஒரு வீடு அமைப்புல நம்மளை பாதுகாக்கக்கூடிய அம்சமோ ஏதாவது இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. ஆனால் உண்மையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து இருக்குது, இது ஒரு பில்டிங் தான் நீங்க இருக்கிறது. நம்ம வாழ்வது என்ன, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க திறந்த வழியில் வாழ்வதாக. திறந்த வழியில் நீங்கள் இல்லை, சூரியனில் இருந்து பூமிக்கு இடையில எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் உங்களுக்கு மேல ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேல நம்ம கட்டிடத்துக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறோம். கட்டிடத்துக்கு மேல நமக்கு மேல என்ன இருக்குது, ஒரு கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறதுங்கிறது விஞ்ஞானிகள் சொல்றான். அப்புறம் புராணம் படிச்சா நம்ம ஆச்சரியம், இதெல்லாம் கடல்லாம் ஒண்ணுமில்லாம போயிருது, அவ்வளவு பெரிய பேருண்மையை வந்து அல்லாஹ் சொல்ற காட்சியை பாக்குறோம். எப்படின்னு கேட்டா, பூமியில வாழ்றோம் இல்லையா, இந்த பூமியில நமக்கு மேல இங்க இருந்து தரையில இருந்து எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் 10,000 கிலோமீட்டர் உயரம் இப்படி போய்கிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன். இப்படி மேல 10,000 கிலோமீட்டர், மேல 10,000 கிலோமீட்டர் உயரத்திற்கு காத்து இருக்கிறது. எவ்வளவு தூரத்து காத்து இருக்கிறது, இங்க இருந்து போனீங்கன்னு சொன்னா 10,000 கிலோமீட்டர் இந்த காத்து சுவாசிக்கிறீங்கல்ல, இந்த காத்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது, 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து இருக்கிறது. 10,000 கிலோமீட்டருக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, காத்து எல்லாம் கிடையாது. இந்த 10,000 கிலோமீட்டர் காத்துல கூட அதிசயம் என்னன்னு கேட்டா, இந்த 10,000 கிலோமீட்டர்ல இங்க இருந்து 29 கிலோமீட்டர் எடுத்துக்கணும். 10,000 எவ்வளவு, 29 எவ்வளவுன்னு கவனிங்க, 10,000 எவ்வளவு பெரிய தொலைவு, அதுல 29 ரொம்ப 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 சின்ன அளவு. இங்க இருந்து ஒரு 29 கிலோமீட்டருக்கு பாருங்க, அதுலதான் 97% காத்திருக்குது. இந்த 29க்கு மேல உள்ள 9,970 கிலோமீட்டர் இருக்குது, அதுலயும் காத்திருக்கிறது 3%. அதான் இங்க 29 30 கிலோமீட்டர் வச்சுக்கிறங்க, இங்க தரையில இருந்து 30 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் காத்திருக்கல. இந்த காத்து வந்து அடர்த்தி கூடுனது, இதுல மொத்த காத்துல இந்த 10,000 மீட்டர்ல உள்ள மொத்த காத்துல 97% எங்க இருக்குது, இங்கதான் இருக்குது, இந்த 30 கிலோமீட்டருக்குள்ள இருக்குது. 30 கிலோமீட்டருக்கு மேல போனீங்கன்னா காத்துடைய அடர்த்தி எல்லாம் குறைஞ்சு போய் 3% காத்து தான் இந்த 9,000 30 கூட மைனஸ் ஆகி போடலாம், 10,000 கிலோமீட்டர்லயும் மொத்தமா இருக்கிறது என்னதான் இருக்குது, 3% காத்து தான் இருக்குது. இப்படி வந்து இந்த காத்தை வந்து இறைவன் அமைச்சிருக்கிறான். இந்த 29 கிலோமீட்டர்ல தான் காத்து வந்து அடர்த்தி, எப்படின்னா காத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம விரிக்கவும் செய்யலாம், அடைக்கவும் செய்யலாம். நீங்க டயர்ல அடிக்கிறான்ல காத்து, எவ்வளவு காத்து இருக்குது, அந்த காத்தை கொண்டு ஒரு 1,000 பலூன் ஊதலாம், பலூன் அளவுக்கு போதுங்கிற அளவுக்கு அந்த காத்தை எடுத்தா எத்தனை செய்யலாம், 1,000 பலூன்ல அடைக்கிற அளவுக்கு உள்ள காத்தை தான் அந்த ஒரு சின்ன டயர்ல வச்சுக்காங்க, அழுத்துறான் காத்த, அழுத்தி 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 என்ன செய்யறான், அவளை அமுக்கி தண்ணியில அமுக்க முடியாது, மாவு அமுக்கலாம்ல, மாவு மேலோட்டமா குவிச்சு வைக்கவும் செய்யலாம், ஒரு அமுக்கு அமுக்கினா பாதி ஆக்கலாம்ல, காத்தை வந்து அப்படி ஆக்க தேவையில்லை, 1% அளவுக்கு அமுக்கலாம். நல்ல அடர்த்தியான கடினமான ஒரு பொருளுக்குள்ள காத்தை ஏத்தனீங்கன்னு சொன்னா அது இந்த பில்டிங்ல உள்ள மொத்த காத்தையும் ஒரு சின்ன ஒரு இதுல அடைச்சிடலாம். அழுத்த காத்துக்கு அழுத்தம் கொடுத்துறதுனாலதான் அந்த பஸ்ஸையே தாங்குது, இந்த டயர்ல உள்ள காத்து, அந்த காத்து வந்து பஸ்ஸை தாங்கிட்டு போதா இல்லையா, இந்த சின்ன காத்தா வச்சிருக்காங்கல்ல, மீட்டர் வச்சு அடிக்கிறான். அப்ப இந்த காற்று என்ன செய்யுது, அழுத்தி வச்சிருக்குது இந்த 29 கிலோமீட்டர்ல, அதுக்கு மேல உள்ளதுல அழுத்தாம என்ன செய்யுது, லேசான முறையில் அந்த காத்து இருக்கிறது, அது வாழ்வதற்கு பத்தாது. இப்ப என்ன பிரச்சனை சொன்னா,
இந்த காத்து இருக்குல்ல அந்த காத்துல வந்து